யா கனெக்ட் மீன். ஆ அம்மா, ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? எவ்வளோ நேரம் மொபைலை ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், எடுக்கவே மாட்டேங்கிற. அது சைலண்ட் மோட்ல இருந்ததுமா, நான் கவனிக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. உனக்கு அந்த பிசினஸ்மேன் கிருஷ்ணனை பத்தி தெரியும்ல? அதான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ, அவரா? அவரை தெரியாம எப்படிமா இருக்கும்? அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அவரோட பொண்ணு இந்துவை பத்தி உனக்கு தெரியும்ல? இந்துவா? ஞாபகம் இல்லையே. உனக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட போட்டோவை நான் உனக்கு இமெயில் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை அதை பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதாமா? ஆஃபீஸில் இருக்கிற இவ்வளோ டென்ஷனுக்கு மத்தியில் என்னால் கல்யாணம்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 1 இயராவது எனக்கு டைம் வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. 1 வருஷமா? 2 மாசத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த பொண்ணு இந்த வருஷம் இன்ஜினியரிங் முடிக்க போறாளா? இந்த வருஷம் தான் முடிக்க போறாளா? அப்படின்னா என்னை விட கண்டிப்பாக 6 வயசாவது சின்னவளா இருப்பா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா? நான் உன்னை கம்பல் பண்ணல ஹரி, ஆனால் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நீ போட்டோவை பாரு. இப்போ எனக்கு பிளானே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டோ என்ன பாக்குறது? நான் சொல்றத கேட்க மாட்டேன். ஐயோ அம்மா, டென்ஷன் வேண்டாம். ஓகே ஓகே, நான் அந்த போட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை பாத்திர கூடாது. என்ன மறந்துடுவல? டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல? இந்த நாட்டோட சாஃப்ட்வேர் கிங் ஆகணும். அதான் என் லட்சியம். கல்யாணம் பண்ண அதெல்லாம் நடக்காது. அப்படி இப்படி வீம்பா பேசுன. இப்ப ஒரு பொண்ணை கம்ப்யூட்டர்ல பார்த்ததும் அதை கட்டிட்டு அடறியடா. நீ சொல்றது சரிதான்டா. அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 3 வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல இரு
இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. ஓகே, ஏதாவது ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கியா? யாரு? அம்மா, அம்மம்மா. ஆமா, பாட்டி பேத்தி எல்லாரும் கூடயும் போயிருக்க. போட்டாங்க பேக்கு. வயசு பொண்ணுங்களை பத்தி கேட்டா வயசான கிழவிங்களை பத்தி. ஓகே, அப்படிலாம் போனது இல்லப்பா. அப்படின்னா உனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு டைம் ஆகல. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓ, அப்ப கல்யாணம் பண்றவங்களா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? போடா, பிரச்சனையே அங்கதான்டா. சரி, அந்த பொண்ணு முதல்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லு. இதே ஊர்ல ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறாளாம், ஃபைனல் இயர் எலக்ட்ரானிக்ஸ். ஓ, சந்தோஷம். இப்பதான் அவ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காளா? அவ கையில நீ மாட்டின காலி அப்படியே உன்ன கந்தல் துணி மாதிரி ஆக்கிடுவாடா. ஒளராதடா, இவ அப்படி கிடையாது. இவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் பிசினஸ் மேன் பேர் எடுத்த மிஸ்டர் கிருஷ்ணனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன? அவரோட பொண்ணுடா. அவரோட பொண்ணா? ஏன், அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி கேட்டனா அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லை. இப்ப நீ எல்லாம் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நல்லதுக்கு காலமே இல்லடா. ஏய், இப்ப விஷயம் அது இல்லை. இன்னும் 2-3 வருஷத்துல நம்மளோட கம்பெனி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல பெருசாகணும். அதுதான் என்னோட கனவுன்னு உனக்கே தெரியும்ல. நான் அந்த கனவையும் மறக்கல, உன்னையும் மறக்கல. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறதுனால தான் என் கம்பெனி இவ்வளவு வளர்ந்துருக்கு. அதனால தான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு கல்யாணம் எதுக்கு? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆசை வந்துடுச்சு, நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எல்லா வேலையையும் ஒழுங்கா செய்யறதுக்கு கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா உன்னோட பிரெயினா இந்த GKங்கிற கோபாலகிருஷ்ணனை ப்ரமோட் பண்ணு. அதுக்கப்புறம் ஹனி மூணு வாட்டர் மூணு எங்க வேணா போ, யார் கேட்க போறா? கம்பெனியை வளர்க்க வேண்டியது என் வேலை. கரெக்ட். ஆனா கம்பெனி கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு இன்னொரு MD தேவையில்லை. டேய், நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கடா, அதை மறந்துடாத. உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் அப்புறமா நிறைவேற்றேன்டா. முதல்ல அந்த இந்துங்கிற இந்துமதியை நேர்ல சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசணும், அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. அதுக்கு நீ கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ஹெல்ப்பையும் நீ பண்ண வேண்டாம், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பூஜாவை பண்ண சொல்லு. பூஜா எதுக்குடா ஹெல்ப்புக்கு? அவ என்ன ஹெல்ப் பண்ண போறா? உன்ன லவ் பண்றவளுக்கு பொண்ணுங்க லாஜிக் கண்டிப்பா தெரியும். சரியா சொன்ன. கண்டிப்பாடா, யாருக்காக இருக்கா இல்ல.
ஜிகே என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். பெண் உரிமைக்காக போராடுறவங்க இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க. என்ன பண்றது, என் வாழ்க்கை இந்த மாதிரி என்ன மாத்திருச்சு. பாக்குறதுக்கு வேணா நான் இந்த மாதிரி மாடர்னா ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், ஆனா உண்மையை சொல்லனா நான் ஒரு ஆன்மீகவாதி. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட சமாளிச்சிருக்கேன். வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும், அதுதான் இந்த பூஜா வாசுதேவனுடைய ஒரே குறிக்கோள். நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இந்த ஊரு சிஎம்மாவா? பேரப்பாரு பூஜா வாசுதேவனா? இவளுக்கு யாரு இந்த பேரெல்லாம் வச்சானுங்களோ, சை, அவளை சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா வாசுதேவன். அவளை என்ன பண்றது? வீட்டுல ஒரு 10 பைசா வைக்க மாட்டேங்கிறா. இப்போ அவனையும் அவளோட பொண்ணையும் கொல்ல போறான் பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கொல்ல போறீங்களா? சரி முதல்ல ஷூட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் யாரை திட்டிட்டு இருந்தீங்க? உங்க அப்பனை தான், அந்த வாசுதேவனை. சரி முதல்ல அந்த வாசுதேவனை போய் ஷூட் பண்ணுங்க பாப்போம். முடியாது. ஏன், என்ன பண்றது? அந்த வாசுதேவனை நான் தானா, என்ன எப்படி சுட்டுக்க முடியும்? எங்க பாரு, ஒரு ரவுண்ட் எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பா இல்ல நான் ஷூட் பண்ணிப்பேன். செத்து போங்க. வாசல்ல யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு, நீ போய் பாரு, நான் அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போட்டுறேன். ஓ மை காட், ஹரிந்திரன் சார் நீங்களா? உள்ள வாங்க. என்ன மாதிரி ஏழைங்க வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வந்தா ஏதோ விஷயம் இருக்குமே. ஜோக் அடிக்கிறியா பூஜா? நீ இப்ப வேணா இப்படி ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா நாளைக்கே நீ ஜிகே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் ஒரு கோடீஸ்வரி தானே? அவன் பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு முதல்ல உங்களோட தெய்வம் வேணும்ல. என்னோட தெய்வம் அவனுக்கு வேணுமா? சொல்ல போனா இப்ப அவனோட தெய்வம் உன்னோட தெய்வம் தான் எனக்கு இப்ப தேவைப்படுது. சரி விஷயத்துக்கு வரேன். யாரு சார் அந்த பொண்ணு? ஜிகே போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், ஆனா இதுக்கு கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா? ஓகே ஓகே, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, வீட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ ஃபார் தட். அப்படின்னா பொண்ணு ஓகேனா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? அதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல, பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். ஓ மை காட், இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த பொண்ணை பார்த்தனே உடனே மயங்கிட்டீங்க. அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? உங்களை போட்டோலயே மயக்கிட்டா? மயக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தா, அதான் நேர்லயும் கொஞ்சம் பாத்துடலாமே. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரு. சரி இப்ப நீ என்ன சொல்ற?